பகுதி 272 பகவத்கீதையில் அத்தியாயம் 11 ஸ்லோகம் எண் 47 இதில் பகவான் நமக்கு அறிவிப்பது அர்ஜுனனது பிரார்த்தனைக்கு பகவான் என்ன பதில் தந்தார் என்பதை பற்றி. मया प्रसन्नेन दवाजुनेदं रूपं परं दर्शितमात्मयोगात् तेजोमयं विश्वमनन्तमात्यं यन्मे त्वत्तन्येन न दृष्टपूर्वम् தங்கள் விராட் ரூபத்தைக் கண்டு நான் மிகவும் நடுங்குகிறேன். தயவுசெய்து சாந்தமான சதுர்புஜ விஷ்ணு ரூபத்தை காண அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் அர்ஜுனன். அதற்கு பகவான் இதுபோல் பதில் தருகிறார். அர்ஜுனா, இந்த பயங்கரமான விராட் ரூபத்தை நான் கோபத்துடனோ அச்சுறுத்தவோ காட்டவில்லை. நான் உனது பிரார்த்தனையில் மகிழ்ச்சி அடைந்ததால் காட்டினேன். இதற்கு உனது தகுதியோ பக்தியோ காரணமல்ல. ஒருமுறை நீ எனது விபூதிகளை பற்றியும் யோகங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினாய். நான் அவற்றை உனக்கு சுருக்கமாக விவரித்தேன். காட்சிக்கும் கேள்விக்கும் அறிவுக்கும் எட்டுகின்ற இந்த உலகம் முழுவதையும் எனது ஏதோ ஒரு அம்சத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன். மேலும் விபூதிகளுக்கும் யோக சக்திகளுக்கும் இருப்பிடமான நானே உன் முன் அமர்ந்திருக்கிறேன். உன் மீது உள்ள தனிப்பட்ட கருணையால் தான் கூறினேன். இதனால் நீ எனது விஸ்வரூப தரிசனத்தை காண ஆசைப்பட்டதால் நான் உனக்கு திவ்ய பார்வையையும் தந்தேன். ஆனால் இதுவும் எனது மகிழ்ச்சியின் வெளிப்பாடே. இருந்தும் எனது இந்த விராட் ரூபம் மிகவும் பிரகாசமானது, சிறப்பு வாய்ந்தது, மேலானதும் கூட. எனவே நீ திவ்ய பார்வை கிடைத்தும் இதை நீ முழுவதுமாக காண முடியவில்லை. விஸ்வரூபம், விஸ்வமூர்த்தி, அனந்தம் என்று பலவிதமாக கூறிய இந்த ரூபம் முழு முதல் தத்துவமாகும். ராமாவதாரத்தில் கௌசல்யா மாதாவும், கிருஷ்ணாவதாரத்தில் யசோதை மாதாவும், கௌரவ சபையில் பீஷ்மர், துரோணர், சஞ்சயர், விதுரன், பல ரிஷிகள், முனிவர்கள் இந்த ரூபத்தை பார்த்தார்கள். ஆனால் நான் உனக்கு காண்பித்தது என்ன? மாவீரர்களையும் தளபதிகளையும் விழுங்குகின்ற வாய்களை உடைய உக்கிரமான ரூபத்தை இதுவரும் யாரும் கண்டதில்லை. நீ போர் செய்ய போவதில்லை என்று கோழைத்தனத்தை பார்த்தே நான் உனக்கு இந்த தனிப்பட்ட ரூபத்தை காட்ட வேண்டியதாகிவிட்டது. வேறு யாராலும் இந்த ரூபத்தை காண முடியாது. அந்த சக்தியும் அவர்களிடம் கிடையாது. இருந்தும் உன்னால் சஞ்சயனம் காணும் பாக்கியம் பெற்றார். பொதுவாக மனிதன் அனுகூலமான பொருள், நபர், சூழ்நிலை முதலியவற்றில்தான் பகவான் கருணை இருப்பதாக எண்ணுவதால் அந்த கருணை எல்லைக்கு உட்பட்டதாக ஆகிவிடுகிறது. இந்த விதமான திருப்தி அடைந்ததும் ஒருவித போகம் ஆகும். அதனால் மனிதன் பந்தப்படுகிறான். இந்த சுகத்தையும் பற்றட்டு இருப்பதில் கவனம் செலுத்தினால் விரைவில் அவனுக்கும் உண்மையான தத்துவத்தின் அனுபவம் உண்டாகிறது. மேலும் என்ன கூறுகிறார் பார்ப்போம்.